हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल अवर स्वीट होम 360 टीवी। நீங்களா எப்படி இருக்கீங்க? நீங்களா சூப்பரா இருக்கீங்க நம்பறேன். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போறோம். இது வந்து நல்ல புரோட்டீன் ரிச் கிரேவி. இது சப்பாத்தி, பூரி, புலாவ், பிரியாணி இல்லனா ப்ளேன் ரைஸ்க்கு சூப்பரான சைடு டிஷா இருக்கும். இது வந்து நான்வெஜ் கிரேவி மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இது எப்படி செய்யணும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1 கப் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து சுட தண்ணி ஊத்த போறேன். இந்த மூழ்கற அளவு ஊத்திக்கிறேன். இத வந்து நல்ல ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்க போறேன். இப்போ வந்து நான் 3 தக்காளி, 4 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் வந்து விழுது அரைச்சுக்க போறேன் இந்த கிரேவிக்கு. அப்புறம் 10 முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன், அதையும் வந்து விழுது அரைச்சுக்க போறேன். இப்போ நான் தக்காளியை அரைச்சிட்டேன், இந்த முந்திரி பருப்பையும் அரைச்சு வச்சிட்டேன். மீல் மேக்கர் வந்து 15 நிமிஷம் சுடு தண்ணில ஊறிந்தது, அந்த தண்ணியை கொட்டிட்டு இதுல சில் தண்ணி ஊத்திக்கிறேன். இத வந்து இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போறேன். இப்போ ஒரு pan-ல வந்து நான் எண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையும், 1/2 டீஸ்பூன் சீரகத்தை போட்டுக்கறேன். இப்போ இந்த சீரகம் பொரிஞ்ச உடனே இதுல ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிருக்கேன், அத போட்டுக்கறேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு இது நல்லா brown ஆற வரைக்கும் வதக்கிக்கறேன். இப்போ இதல இந்த தக்காளி விழுதியை சேர்த்துக்கறேன். இதல வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன், 1 டீஸ்பூன் धनिया தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு mix பண்ணிட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இப்ப இத வதக்கிக்க போறேன். இது நல்லா வதங்கிடுச்சு, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவை நல்லா mix பண்ணிக்கலாம். வந்து இப்போ நான் 1/2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ வந்து இத நான் மூடி வச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் फ्लेம்ல குக்க பண்ணிக்க போறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா வெந்திருக்கு. இதல வந்து முந்திரி வந்து அரைச்சு வச்சிருந்தேன், அத சேர்த்துக்கறேன். இத வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே கொதிக்க விட போறேன். கலரே பாருங்க, சூப்பரா வந்திருக்கு, நல்ல டேஸ்டியா இருக்கு. லாஸ்டா கொத்தமல்லி போட்டுக்கறேன். டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலானா நல்லா இறங்கி இருக்கு, இதுல நல்லா டேஸ்டா இருக்கு. फ्रेंड्स ना अपडे विनोद कुकवर पत्ती ना ऑलरेडी और रिव्यू போட்டேன், அத பத்தி சொல்லிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இத பத்தி இங்க பாருங்க, இது அடி பிடிக்காம நல்லா வந்திருக்கு. ஹீட் வந்து இது வரைக்கும் நல்லா சூடா நல்லா புடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அந்த பாத்திரம் ஃபுல்லா ஹீட்டா இருக்கு, ஆனா வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம ஈஸியா புடிக்கலாம், அந்த அளவுக்கு சூடு ஏற மாட்டேங்குது. அதே மாதிரி மூடியும் வந்து நல்லா ஹீட் வந்து நல்லா நம்மளால புடிக்க முடியுது, ஹீட் ஏற மாட்டேங்குது மூடியில. நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கற அந்த வீடியோட லிங்க் நீங்க செக் பண்ணி பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களாம் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? பட்டாஸ்லாம் வாங்கியாச்சா? எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். Thank you. Bye.